மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. அமெரிக்க அதிபர் தேர்தல் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து முடிவு என்ன அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரல. இந்த நிலையில எந்தெந்த மாகாணங்களில் ட்ரம்ப் மற்றும் ஜோ பிடன் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப் 214 பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பிடன் 264 பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் முடிவுகளை அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், அமெரிக்க அதிபர் தேர்தலில் என்ன காரணத்தினால முடிவுகள் அறிவிக்கிறதுல ஒரு தாமதம் ஏன் நீடிக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். சிவசங்கரே, அமெரிக்க அதிபர் தேர்தல் ஆகட்டும், அந்த தேர்தல் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை முறை என்பது ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் வேறுபடும். இந்தியாவை போல ஒரே தேர்தல் ஆணையம் ஒரே விதிமுறை என்று அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பின்பற்றப்படுவது கிடையாது. அங்க ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாகாணங்களும் தங்களுக்கு தேவையான நேரத்தில், தங்களுக்கு வசதியான நேரத்தில், தங்களுடைய விருப்பப்படி, விதிமுறைகளின் படியும் அவர்கள் வாக்குகளை எண்ணுவார்கள். எனவே அனைத்து மாநிலங்களும் வெவ்வேறு விதமான வாக்குகள் எண்ணிக்கை முறையை பின்பற்றுவதால் இந்த வாக்கு எண்ணிக்கும் வாக்கு எண்ணும் பணியானது சில மாநிலங்களில் நிறைவுற்றும், பல மாநிலங்கள் தொடர்ந்து நடைபெற்றும் வருகிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஜோ பைடன் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் ஜோ பைடன் 264 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். ட்ரம்ப் 214 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தம் 270 இடங்கள் தேவை என்ற நிலையில் ஜோ பைடன் தற்பொழுது 264, அதாவது இன்னும் 6 இடங்கள் மட்டுமே அவருக்கு தேவை என்ற ஒரு நிலை இருக்கிறது. முக்கியமான மாகாணங்களில் ஜோ பைடன் வெற்றி பெற்றிருப்பதன் காரணமாக இந்த இவ்வளவு பெரிய இடங்கள் அவர் பெற்றிருப்பது சாத்தியமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் முழுமையான முடிவுகள் எப்பொழுது வரும் என்பது இன்னும் ஒரு தெரியாத நிலையில் தான் இருக்கிறது. இந்த முடிவுகள் முழுமையாக வந்தால் கூட அதனை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வாரா, அல்லது அவர் நேற்று அறிவித்தது போன்று இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்த்து அவர் நீதிமன்றத்தை செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அதிபர் ட்ரம்ப் சார்பில் உச்ச நீதிமன்றத்தை நாடினால் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஜனநாயக கட்சி சார்பிலும் வழக்கறிஞர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இன்று பிற்பகல் அல்லது மாலைக்குள்ளாக முழுமையான நிலவரம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் பிறகு இந்த வரக்கூடிய முடிவுகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வாரா என்பது பொறுத்தே, அல்லது நீதிமன்றம் செல்லுமா என்பதை பொறுத்தே அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என்பது முடிவாகும். சிவசங்கரி. மதி, இந்த மாதிரியான ஒரு சூழல்ல முடிவுகள் எப்பொழுதுதான் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? தற்பொழுது மீண்டும் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவில் மீண்டும் இரவு பொழுது தற்பொழுது நீடிக்கிறது. எனவே வாக்கு எண்ணிக்கை முடியாத மாநிலங்களில் அவர்கள் இன்று இரவே, அதாவது அமெரிக்காவில் தற்பொழுது நள்ளிரவு 12 மணி ஆகிறது. எனவே வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெறுமா, அல்லது மாகாணங்கள் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் நாளை அவர்கள் என்ன தொடங்குவார்களா என்பது அவர்களினுடைய முடிவு. விருப்பப்பட்டால் அவர்கள் இப்பொழுதே இரவு முழுவதுமே வாக்குகளை முழுமையாக எண்ணி முடிவுகளை அறிவித்து விடுவார்கள். அவர்கள் விருப்பப்பட்டால் நாளை கூட மீண்டும் எண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அந்த மாகாண அரசுகள் என்ன முடிவுகளை எடுக்கின்றன என்பதை பொறுத்துதான் இந்த வாக்கு எண்ணிக்கை முழுமையாக முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் எப்பொழுது அறிவிக்கப்படும் என்பது தொடர்பான தகவல்கள் முழுமையாக கிடைக்கும். சிவசங்கரி. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.